விக்ரமாதித்தன் கதைகள். மறுபடியும் விக்ரமாதித்தன் முருங்கை மரத்துக்கு போய் வேதாளத்தை கட்டி பிடிச்சு தன் தோள் மேலே சுமந்து வரும்போது மூன்று ரசிகர்கள் கதையை வேதாளம் சொல்ல ஆரம்பிச்சது. அங்க தேசத்தில் அந்தணர்களின் குடியிருப்பான விருக்ஷகடம்ங்கிற ஒரு பகுதி இருந்தது. அங்கே ஒரு சமயம் விஷ்ணு சுவாமின்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு நற்குல மங்கை ஒருத்தி மனைவியாக இருந்தா. அவங்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. பிறக்கும்போதே அந்த மூணு பேரும் அபாரமான ரசிகத்தன்மையை அடைஞ்சிருந்தாங்க. ஒரு நாள் விஷ்ணு சுவாமி ஒரு யாகம் செய்ய விரும்பினான். அதுக்காக கடல்லிருந்து ஒரு ஆமையை பிடிச்சு வர மூன்று குமாரர்களையும் அவன் அனுப்பி வச்சான். அவங்களும் அவ்விதமே போய் ஒரு ஆமையை கண்டுபிடிச்சாங்க. உடனே மூத்தவன் தன் தம்பிகளை பார்த்து, இந்த ஆமையின் உடலெல்லாம் ஒரே வழுவழுப்பாக இருக்கு, என்னால் அதை தொட முடியாது, ஆகவே உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னான். உடனே தம்பிங்க ரெண்டு பேரும், நீ அதை தொடுறதுக்கு யோசிச்சா நாங்கள் மட்டும் தொடுவோமான்னு தமையனை பார்த்து கேட்டாங்க. இதை கேட்ட மூத்தவன், நீங்கள் தான் இதை எடுத்துக்கிட்டு வரணும், இல்லாட்டா தந்தையார் செய்யவிருக்கும் யாகத்தை தடை செய்த பாவம் உங்களுக்கு சம்பவிக்கும், தவிர அந்த பாவம் அவரையும் பாதிக்கும்னு சொன்னான். ரெண்டு தம்பிங்களும் கலகலன்னு சிரிச்சாங்க. எங்களுடைய கடமை என்னங்கிறத பற்றி சொல்கிற நீ உன் கடமையை மறந்துட்டியே, அதே கடமை உனக்கும் இல்லையான்னு தம்பிங்க கேட்டாங்க. என்ன இப்படி கேட்குறீங்க? நான் எப்படிப்பட்ட ரசிகன்கிறது உங்களுக்கு தெரியாதா? சாப்பாட்டை ருசி பார்த்து சாப்பிட்றதுல நான் சாமர்த்தனாச்சே. அருவறுப்பான ஒரு வஸ்துவை நான் எப்படி தொடுவேன்னு மூத்தவன் கேட்டான். நடுவில் பிறந்தவன் பெண்களின் தராதரத்தை அறிந்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் வாய்ந்தனா உன்னை காட்டிலும் உயர்ந்த ரசிகனாவேன்னு சொன்னான். அப்படின்னா கடைசி தம்பி இந்த ஆமையை எடுத்து போகட்டும்னு மூத்தவன் சொன்னதுமே, நான் படுக்கையின் சுகம் அறிந்தவன், ஆகவே உங்கள் ரெண்டு பேரை காட்டிலும் நான் தான் உயர்ந்தவன்னு சொன்னான் கடைசி பையன். இவ்விதம் மூணு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்க ஆரம்பித்தாங்க. மமதை அதிகமாக இருந்ததால் யாரும் தாழ்ந்து போவதா இல்லை. ஆகவே அவங்க ஆமையை அப்படியே போட்டுட்டு விவாதத்தை அந்த ஊர் அரசன் கிட்ட தெரிவித்து முடிவை பெற கிளம்பினாங்க. அந்த நாட்டு மன்னனான பிரசேனஜித் என்பவன் தன் தலைநகரான விடங்கபுரியில் இருந்தான். அங்கே உள்ள அரண்மனையை ரசிகர்கள் மூணு பேரும் அடைந்து அரசன் கிட்ட தங்களோட விவாதத்தை முறையிட்டுக்கிட்டாங்க. அதை கேட்ட ராஜனும், சரி இந்த இடத்துல தங்கி இருங்க, ஒவ்வொருத்தரையும் பரீட்சித்து பார்க்குறேன்னு சொன்னான். அவங்களும் சம்மதிச்சு அங்கேயே தங்கினாங்க. அன்றைக்கு ராஜா சாப்பிட போகும் சமயத்தில் அந்த மூணு பேரையும் தன்னோட உட்கார வச்சு உபசரித்து அறுசுவையுடன் ராஜபோஜனம் அளித்தான். மற்ற எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பாட்டு ரசிகன் மட்டும் எதையும் சாப்பிடாம அறுவறுப்போட முகத்தை சுழிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தான். சமையல் நல்ல ருசியாக இருந்தும் அவன் ஏன் சாப்பிடலைன்னு அரசனே கேட்டப்ப, இந்த சாதத்தில் பிணத்தின் வாடை வீசுது, ஆகவே சாப்பாடு எவ்வளவுதான் ருசியாக இருந்தாலும் என்னால் அதை சாப்பிட முடியலையேன்னு பதில் சொன்னான் போஜன சுகம் அறிவதில் நிபுணனானவன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அத்தனை பேர் எதிரிலையும் அவன் அப்படி சொன்னதுமே அரசன் உத்தரவுப்படி அவங்க ஒவ்வொருவரும் சாதத்தை எடுத்து முகர்ந்து பார்த்தாங்க. பிறகு அவங்க அனைவரும் வெண்மையான அரிசி கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த உணவு நல்ல மனம் உள்ளதாகவே இருக்குதுன்னாங்க. ஆனால் போஜன சுகம் அறிந்த அவனும் மூக்கை பிடிச்சுக்கிட்டு சாப்பிடவே மறுத்துட்டான். நீண்ட நேரம் யோசனை செய்துட்டு அரசன் விசாரிச்சப்ப, அன்னைக்கு சமைச்சிருந்த அரிசி ஏதோ ஒரு கிராமத்தின் சுடுகாட்டு பக்கத்தில் இருந்த நிலத்தில் விளைஞ்சதுங்கிற உண்மை தெரிய வந்தது. இதை அறிந்த மன்னன் ஆச்சரியத்தால் திகச்சு போயிட்டான். உடனே மூத்தவனை பார்த்து, உண்மையிலேயே நீ போஜன சுகத்தை அறிந்த ரசிகன்தான், அதில் உன்னை வெல்லக்கூடிய நிபுணர்கள் இந்த பூ உலகத்தில் இல்லை, ஆகவே வேறு ஆகாரம் உட்கொள்ள வேண்டும்னு சொல்லி உபசரித்தான். சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் அரசன் அந்த ரசிகர்களை அவங்க விடுதிக்கு அனுப்பிட்டான்.
அஸ்தமிச்சதும் தன் பரிவாரத்தில் மிக்க அழகுள்ளவளாக இருந்த கன்னிகை ஒருத்திய பொறுக்கி எடுத்து அதிலாவண்யமாக அவளை சிங்காரித்து அவளை ஸ்திரீ சுகம் அறியும் ரசிகனான இரண்டாவது சகோதரன் விடுதிக்கு அனுப்பினான். பூர்ண சந்திரன் போன்ற முகப்பொலிவுடன் அந்த பெண் அவன் அறையில் நுழைஞ்சப்போ அவன் தன் மூக்கை பிடிச்சுக்கிட்டு இடது கையால் ஜாடை காட்டி அவளை வெளியே அழைச்சிக்கிட்டு போகும்படி உடன் வந்த ராஜசேவகர்களுக்கு தெரிவித்தான். அவளை அழைத்து செல்லுங்கள், உடனே செல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன், அவளிடமிருந்து வெள்ளாட்டு மொச்சு நாற்றம் வீசுகிறதுன்னா ஸ்ரீ சுகம் அறிவதில் நிபுணன். அவங்க உடனே அவளை மன்னன் கிட்ட அழைச்சிக்கிட்டு போய் நடந்ததை எடுத்து சொன்னாங்க. அரசன் தந்திரமான கேள்விகளால் அந்த கணிகையிடமிருந்தே அவளுடைய ஆதி பிறப்பு விருந்தாந்தத்தை விசாரித்தப்போ அவ குழந்தையாக இருந்தப்ப தாயும் செவிலியும் இல்லாமல் வெள்ளாட்டு பாலால் வளர்ந்தவங்கிறது தெரிய வந்தது. மன்னனுக்கு மலைப்பு இன்னும் அதிகமாச்சு. இவனையும் விட சமர்த்தன் சப்த லோகங்களிலும் உண்டான்னு மன்னன் ஆச்சரியத்துடன் ஸ்திரீ சுகம் அறிவதில் நிபுணனை புகழ்ந்தான். பிறகு நித்திரை சுகம் அறிவதில் வல்லவன்னு சொன்ன மூன்றாவது சகோதரனை கூப்பிட்டு அவனோட ரசிகத்தன்மையையும் பரீட்சிக்க முற்பட்டான். நல்ல அலங்கரிக்கப்பட்ட பள்ளி அறையில் அவன் விருப்பப்படியே ஒரு கட்டில் மிக மிருதுவான ஏழு மெத்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு அவனை படுக்க வச்சான் மன்னன். ஆயினும் பாதி ஜாமம் கழிவதுக்குள்ளேயே அந்த ரசிகன் எழுந்து வலி பொறுக்க முடியாமல் அலறினான். பக்கத்தில் காவல் இருந்த அரசாங்க அதிகாரிகள் அவனோட விழாவில் ஒரு மயிர் பதிந்து அழுத்தியது போன்ற வளைந்த அடையாளம் ஒன்று இருக்கிறத பார்த்தாங்க. உடனே அவங்க மகாராஜன்கிட்ட ஓடிப்போய் செய்தியை அறிவித்தாங்க. அரசனும் மெத்தைகளுக்கு அடியில் ஏதாவது இருக்குதான்னு பரிசோதிக்க உத்தரவு போட்டான். அவங்களும் அவ்விதமே ஒவ்வொரு மெத்தையாக எடுத்து சோதிச்சு வரும்போது ஒரு மெத்தையில் ஒரு புஷ்பத்தோடு ஒட்டிக்கிட்டு ஒரு கேசம் கிடப்பதை கண்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ரசிகனையும் அழைச்சிக்கிட்டு அரசன் கிட்ட போய் காட்டினாங்க. அவன் உடலில் அடையாளத்தை கண்ட அரசன் திகச்சு போனான். ஏழு மெத்தைகளுக்கு அடியில் இருந்த கேசம் ஏழு மெத்தைகளையும் தாண்டி எப்படி அழுந்தி பதிந்திருக்க முடியுங்கிறத நினச்சி நினச்சி அரசனால் அன்று இரவு முழுவதும் சரியாக தூங்க முடியலை. மறுநாள் காலையில் அவன் அந்த மூணு பேருக்கும் அவங்களுடைய ரசிகத்தன்மையை மெச்சு 3 லட்சம் பொன் சன்மானம் வழங்கினான். அவங்களும் ஆமையை மறந்து அரசன் சபையிலேயே தங்கிட்டாங்க. அவங்களுடைய தகப்பனார் செய்ய வேண்டிய யாகத்தை தடை செய்த தோஷம் தங்களுக்கு கிட்டியதேன்னு கூட அவங்க கவலைப்படலை. இவ்விதம் வேதாளம் கதையை சொல்லிட்டு விக்ரமாதித்தனை பார்த்து, ஓ மகாராஜனே, போஜன சுகம், ஸ்திரீ சுகம், நித்திரை சுகம் ஆகிய இம்மூன்றிலும் முறையே சமர்த்தர்களான இந்த மூணு பேருக்குள்ள எவனுடைய ரசிகத்தன்மை அதிகமானது, எவன் அசகாய நிபுணன்னு கேட்டது. போஜன சுகம் அறிந்தவனும் ஸ்திரீ சுகம் அறிந்தவனும் ஐம்புலன்களும் விழித்திருக்கும் நேரத்தில் புத்தியினால் சொன்னாங்க. சுயபுக்தி இல்லாமல் தூங்கும்போது அனுபவிச்சதை சொன்ன நித்திரை சுக ரசிகனே அசகாய நிபுணன்னு விக்ரமாதித்த மகாராஜன் பதில் சொன்னான். இதை கேட்ட வேதாளம் முன்போலவே கட்டவிழ்த்துக்கிட்டு முருங்கை மரத்தில் போய் தொத்திக்கிச்சு. வேதாளம் சொல்லிய இன்னொரு சுவாரஸ்யமான புதிர்கதையோட நான் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.